ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு விஏஜி ஹோம் பேக்கர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் என்னோட ஒன் டே கேக் ஆர்டர் விளாக் பார்க்கலாம். இதில் ஒரு சில கேக் மாடல்ஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் டீட்டெயில் அப்லோட் பண்ணாதான். ஆனால் இதில் வந்து ஸ்பெஷலாக உங்களுக்கு புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் பேபி தீமில் கேக்ஸுகள், கேக் பாப்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் இதில் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னால் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 4 கேக் ஆர்டர் இருந்துச்சு. 3 கேஜியில் 2 டயர் கேக்கு, அது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்குள்ள கேக்கு சரிங்களா, ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக்கு, அந்த பாஸ் பேபி தீமில் உள்ளது. அதுக்கு கூடவே கப் கேக்ஸு, கேக் பாப்ஸ், கேக் சிக்கல், டோனட்ஸ் இதெல்லாமே ஆர்டர் இருந்துச்சு. இன்னொன்று 1 கேஜியில் உள்ள டால் கேக், அது புல்மியப்பு மாடலில் உள்ள கேக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் ஃபயர் கேண்டில் கேக். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1.5 கிலோவில் உள்ள ரெட் வெல்வெட் கேக். ஸோ இதில் அந்த 1.5 கிலோ ரெட் வெல்வெட் கேக் வந்து 9-inch டின்ல பேக் பண்ணியிருந்தேன். தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1.5 கிலோவில் உள்ள அந்த ஃபயர் கேண்டில் கேக், அதுவும் வந்து ரெட் வெல்வெட் தான், அது டாலாக செய்திருக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து 7-inch ரெண்டு டின் எடுத்திருக்கேன். அப்புறமா அந்த 3 kgக்குள்ள 2 டயர் கேக்கு வந்து பாட்டம் டயருக்கு 8-inch ரெண்டு டின்னும், டாப் டயரில் 6-inch ரெண்டு டின்னும் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கேக் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு செட்லேயே செய்து தென் செகண்ட் செட்டு பேக் ஆகிற டைமில் டிமோல்ட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி நான் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 kg உள்ள டால் கேக்கு, அது 1/2 kgக்கு உள்ளது 6-inch டின்லையும், தென் இன்னொன்று வந்து அந்த டால் கேக்குள்ள மோல்டு இருக்கு இல்லையா அதில் ஒரு 1/2 kg, அப்படியே அதையும் ரெண்டு டின்லேயே நான் பேக் பண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த டால் கேக் எப்படி செய்யணுங்கிற டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வேறொரு வீடியோவில் நான் கொடுத்துருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். ஸோ பேக் பண்ண இந்த கேக்ஸ் எல்லாத்தையுமே டின்லேருந்து டிமோல்ட் பண்ணி கரெக்டாக அந்த 4 கேக்குக்கும் தேவையான அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணி நான் செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி கேக்குக்கு க்ரம் கொட்டிங் எல்லாம் முடிச்சு நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கேக்கு டெலிவரி அந்த ஆர்டர் உள்ள நாளுக்கு ஒரு நாள் முன்னாடியே இந்த பேக்கிங் க்ரம் கொட்டிங் ஒர்க் எல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கேக்கோட ஐசிங் ஒர்க் எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த புல்மியப் கேக் வந்து பர்பிள் கலரில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதாவது பர்த்டே பேபியோட ட்ரெஸ் வந்து பர்பிள் கலரில் கவுன் எடுத்துருக்குறாங்க. ஸோ அதே கலர்லையா வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த புல்மியப் கேக் வந்து எப்படி செய்யணுங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன் சேனலில், அந்த வீடியோட லிங்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். ஸோ அப்படியே அந்த டால் கேக்குக்குள்ளே ஐசிங் நீட்டாக முடிச்சாச்சு. அப்புறம் பாஸ் பேபி தீமுக்குள்ள கேக்கு, எல்லா கேக்குக்குள்ளே ஐசிங் ஒர்க்கு, அதே மாதிரி கப் கேக்குக்குள்ள நாசில் டெக்கரேஷன், அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 1M நாசில் நம்பர். அப்படி அந்த க்ரீம் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சு நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டேன் கேக்கை. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபயர் கேண்டில் கேக்கு. ஸோ இந்த ஃபயர் கேண்டில் கேக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்தது இந்த ஒன் டே கேக் ஆர்டர் அந்த டைமில் தான் நான் செய்தேன். இது வந்து நான் செப்பரேட்டாக இந்த வீடியோ அந்த ஃபயர் கேண்டில் எப்படி நம்ம செய்யணும் செட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் டீட்டெயில்டாகவே நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1.5 kgக்குள்ள ரெட் வெல்வெட் கேக்கு. நான் அது வந்து சென்டரில் ஒரு ஹார்ட் ஷேப்பில் பேப்பரில் கட் பண்ணி எடுத்து அதை சென்டரில் வச்சுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரெட் வெல்வெட் ஸ்பாஞ்சை மிக்சியில் பவுடர் பண்ணி அதை சீவ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து க்ரம்ஸை நம்ம டைரெக்டாக அப்படியே பவுடர் பண்ணி போட்டோன்னு வாங்கிக்கலாம், இந்த அளவுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங் அந்த ஒரு வெல்வெட் லுக்கு வராது. அதுவே நம்ம அந்த கேக் க்ரம்ஸை வந்து பவுடர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீவ் பண்ணி போட்டோன்னு வாங்கிக்கலாம், நல்ல ஈவனாக சூப்பராக அந்த ஒரு நல்ல ஒரு வெல்வெட் எஃபெக்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை சீவ் பண்ணி முடிச்சது பிறகு சென்ட்ரலில் உள்ள அந்த பேப்பர் ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த க்ரம்ஸ் வந்து அந்த ஒயிட் ஹார்ட்டுக்குள்ளால் விழுந்துருச்சு. நான் அதை வந்து சின்ன ஒரு நைஃப் வச்சு எடுத்து விட்டுக்கிட்டேன், அப்போ அந்த நீட் ஃபினிஷிங் போயிடுச்சு. நான் அதனால் என்ன பண்ணேன்னா பேலட் நைஃப் வச்சு லைட்டாக அந்த டச் பண்ணி எடுக்கும்போது அந்த ஒரு பேட்டர்ன் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் இல்லையா, ப்ளைனாக இல்லாமல் எல்லாமே ஈவனாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நான் சின்னதாக ஒரு டிசைன் போட்டு விட்டேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த கேக் போர்டில் பட்டிருந்த அந்த க்ரம்ஸை வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து விட்டேன். அப்போ அந்த பார்டரில் ஒரு லைன் மாதிரி ரெட் கலர் லைன் மாதிரியாக இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரியே நான் வச்சு விட்டேன். ஸோ அப்படியே ரெட் வெல்வெட் கேக்கையும் ரெடி பண்ணி டெலிவரி கொடுத்தாச்சு. ஸோ இனி நம்ம அந்த பாஸ் பேபி தீமில் உள்ள டெக்கரேஷன் ஒர்க்குகள் பார்க்கலாம். ஸோ இதில் கேக் பாப்ஸ், கேக் சிகல், டோனட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 பீஸ் இருந்துச்சு. நான் அது என்ன பண்ணேன்னா 3 ஒயிட் கலர்ஸ்லேயுமா 2 வந்து ப்ளூ கலர் அந்த மாதிரி கம்பைன் பண்ணி நான் செய்திருந்தேன்.
ஸோ இந்த கேக் பாப்ஸ் கேக் சிகிள் வந்து எப்படி செய்யணுங்கிற அந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் டு எண்டு அந்த டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். இந்த வீடியோவில் ஜஸ்ட் அந்த பாஸ் பேபி தீமில் டெக்ரேஷன் எப்படி பண்ணேங்கிறத மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். யூஸ்வலாக இந்த கேக் பாப்ஸ் செய்யும்போது நான் வந்து ஸ்மால் சைஸில் உள்ள கப் கேக் லைனரில் வச்சு அந்த மாதிரி டெக்ரேட் பண்ணி கொடுக்குறது. இது வந்து அந்த பாஸ் பேபி தீம்லேயா அந்த ஃபுல் அந்த அதே சேம் அந்த கான்செப்ட்லேயே டெக்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால டிப் பண்ணி பட்டர் பேப்பர் மேலே வச்சேன். அப்படின்னா அந்த எக்ஸசைஸ் இருக்கக்கூடிய சாக்லேட் எல்லாமே வடிஞ்சு அந்த பட்டர் பேப்பரில் இருந்துக்கும். ஸோ இனி பார்த்தீங்கன்னா அந்த பாப்ஸுக்கு வந்து கோட் மாதிரியே போட்டு விட்டுருக்கணும். அதுக்கு நார்மல் டார்க் காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, இல்லாமல் பிளாக் சாக்லேட் எதுவும் இல்லை, டார்க் காம்பவுண்டை தான் மெல்ட் பண்ணி அதில் வந்து ஃபஸ்ட்டு அதை ஸ்மால் பைப்பிங் பேக்கில் அந்த சாக்லேட் எடுத்துகிட்டு லைன் மாதிரியே போட்டு விட்டேன். அந்த ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டு பேலன்ஸ் வந்து நார்மல் ஸ்பூன் வச்சு அந்த சைடில் எல்லாமே சாக்லேட் வந்து அப்ளை பண்ணி கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி செய்யாமல் நம்ம டைரெக்டாக வந்து சாக்லேட்டில் டிப் பண்ணி அந்த சைடு வைஸாக டிப் பண்ணி அப்படி கூட செய்யலாம். ஸோ அதில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிற மாதிரி தோணுச்சு. சப்போஸ் கொஞ்சம் அதிகமாட்ட எதுவும் டிப் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஷேப் ஃபுல்லாகவே போயிடும், அப்புறம் அந்த பாப்ஸ் ஃபஸ்ட்லேருந்தே செய்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு சேஃப்டிக்காக இந்த மாதிரியாக செய்தேன். ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா கஷ்டம் இல்லையா, ஏன்னா எல்லாமே கரெக்டாக ஒரு டைம் கேல்குலேட் பண்ணி இந்தந்த டைமில் இந்தந்த ஒர்க்கு முடிக்கணும், இந்த இந்த டைமுக்கு கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு பிளானில் செய்கிறது. சப்போஸ் ஏதாவது சொதப்பிச்சுனாலும் எல்லா அந்த ஆர்டருமே மாறிடும். அந்த கேக் டெலிவரி கொடுக்குறது எல்லாம் லேட் ஆகிடும், கிளம்புறது எல்லாமே கஷ்டமாயிடுமா. ஸோ அதனால் இதுக்கும் நம்ம சேஃப்டி முக்கியம் இல்லையா, அதனால் எனக்கு எது சேஃப் மெத்தட் தோணுச்சோ நான் அந்த மெத்தடில் நான் செய்தேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ பாப்ஸுக்கும் வந்து அந்த கோட் மாடல்லையாக நான் செய்தெடுத்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கேக் சிக்கல்ஸ், இதுவும் வந்து த்ரீ ஒயிட் கலர்லேயும் டூ வந்து ப்ளூ கலர்லேயுமா நான் செய்தெடுத்தேன். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சேம் மெத்தட் தான், பைப்பிங் பேக்கில் அந்த சாக்லேட் எடுத்துட்டு அந்த ஒரு பார்டர் லைன் மாதிரியாக கொடுத்துட்டு பேலன்ஸ் அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஸ்பூன் யூஸ் பண்ணி சாக்லேட் அப்ளை பண்ணி எடுத்தேன். ஸோ சாக்லேட் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி முடித்ததும் உடனே அந்த பட்டர் பேப்பர்லேருந்து அடுத்த ஒரு பட்டர் பேப்பருக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும், இல்லைன்னா அது அப்படியே இருந்து செட் ஆகிக்கும். தென் நம்ம அது டிமோல்ட் பண்ணும்போது சாக்லேட் எல்லாம் இந்த பிரேக் ஆகிறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. ஸோ அது கம்ப்ளீட்டாக செட் ஆகிறதுக்கு முன்னாடியே வேறு ஒரு பட்டர் பேப்பருக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அப்படி அந்த கேக் சிகிள்ஸும் மூணுனா அந்த கோட் மாடலே செய்தெடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து அந்த கோட்டுக்கு டை கட்டுறது மாதிரி அந்த ஒரு டையோட ஷேப்புக்கு வந்து பிளாக் கலரில் ஃபாண்டன் கட் பண்ணி எடுத்து அந்த கேக் பாப்ஸ் அப்புறமா கேக் சிகிள் ரெண்டுலேயுமே டெக்கரேட் பண்ணேன். அதே மாதிரி ப்ளூ கேக் சிகிள் அண்ட் கேக் பாப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்லே போ அப்புறமா ரெண்டு டாட்டு அந்த பட்டன்ஸ் மாதிரியாக அப்படி செய்து டெக்கரேட் பண்ணேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புல்மியம் கேக்கு அந்த ஓஎஸ்பி ஷீட்டு ரெடி பண்ணி மேலே வச்சுருக்கிறேன். தென் கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்காக இந்த கிளேஸ், நான் வந்து சாக்லேட் கனாஷே எடுக்கல, கிளேஸ் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ண வீடியோவில் அந்த கனாஷே அந்த மாதிரி தான் நான் சொல்லியிருக்கிறேன். அப்புறமா ரெண்டு பாக்ஸ் கிளிட்டர், அதையும் வந்து நான் கஸ்டமருக்கு செப்பரேட்டாக தான் நான் கொடுத்துருந்தேன். ஏன்னா வந்து இது டெலிவரி டைமே 1 hour மேலே வரும். ஸோ இது வந்து மேலே செட் பண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது. இவ்வளோ டெலிவரி டைமில் ஷேக் ஆச்சு அப்படிங்கும் போது மேபி இடையிலலாம் லீக் ஆகிடுச்சு அந்த ஃபுல் டிசைனுமே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ நான் கஸ்டமர்கிட்ட இந்த மாதிரி செய்யணுங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்து நான் வந்து செப்பரேட்டாக தான் இதை கொடுத்துருந்தேன். லாஸ்ட்டாக பாஸ் பேபி தீமில் உள்ள நான் எடிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கேக் டாப்பர்ஸ் எல்லாம் வச்சு கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணி ஸ்டாக் பண்ணி எடுத்தேன். ஸோ அந்த பாஸ் பேபி தீமில் உள்ள கேக் டெக்கரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு கேக்கை வந்து டெலிவரியும் கொடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.